ஜெம் செய்திகளை வழங்குவோர் இதய மேட்ரிமோனியல் சிங்கிளா வாங்க கப்பலா போங்க ஜெயலட்சுமி நகர் ட்ரீம் பிளாட்ஸ் ஃபர்ஸ்ட் சேல் டிடிசி பீரரா அப்ரூவ் பிளாட்ஸ் விற்பனை வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. தலைப்புச் செய்திகள். மணிப்பூரில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட 11 வாக்குச்சாவடிகளில் இன்று மறு வாக்குப்பதிவு. வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுதல், மின்னணு இயந்திரங்கள் உடைப்பு என பல வன்முறை சம்பவங்களால் மறுவாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. 11 வாக்குச்சாவடிகளில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற வாக்குப்பதிவு செல்லாது எனவும் தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. மாநிலத்தின் அரசு ஒப்பந்தங்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களுக்கே வழங்கப்படுவதாக மேற்கு வங்கத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உரை. பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் ஜனநாயகம் முடிவுக்கு வந்துவிடும். மோடியும் அமித்ஷாவும் அரசியலமைப்பு சட்டத்தை நீக்கிவிடுவார்கள் என்று மத்திய பிரதேச மாநில பிரச்சாரத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தாக்கு. நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் வார விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை திரும்பிய பொதுமக்கள் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை சிங்கப்பெருமாள் கோவில் பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். அனைத்தையும் காவிமயமாக்கும் பாஜக சதித்திட்டத்தின் முன்னோட்டம்தான் தூர்தர்ஷன் இலச்சினையிலும் காவிக்கரை. ஒற்றைவாத பாசிசத்துக்கு எதிராக இந்திய மக்கள் வெகுண்டெழுவதை 2024 தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என்று எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாக்கு. டெல்லி திகார் சிறையில் உள்ள அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உரிய மருந்துகள் வழங்காமல் கொல்ல சதி நடக்கிறது. கெஜ்ரிவாலுக்கு இன்சுலின் மருந்து வழங்க சிறை நிர்வாகம் மறுப்பதாக ஆம் ஆத்மி கட்சியினர் குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியின் ஆட்சியில் ரயிலில் செல்வதே தண்டனையாகிவிட்டது. எலைட் ரயில்களை மட்டுமே ஊக்குவிக்கும் நரேந்திர மோடி அரசால் அனைத்து பயணிகளும் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று எக்ஸ் தளத்தில் ராகுல் காந்தி விமர்சனம். செவ்வாய்பேட்டை காவல் நிலையத்தில் விசாரணை கைது உயிரிழந்த செய்தி அதிர்ச்சியளிக்கிறது. காவல் மரணங்கள் குறித்த திரைப்படங்கள் மட்டும் பார்த்துவிட்டு நீலக்கண்ணீர் வடிக்கும் பொம்மை முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். சட்டத்தின் வரையறைகளுக்கு உட்பட்டு மட்டுமே நடந்து கொள்ள காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்க வலியுறுத்தல். திமுகவின் சர்வாதிகார போக்கு ஜனநாயகத்திற்கு மிகுந்த ஆபத்தானது. கடலூரில் குடும்பத்தினர் கண்முன்னே திமுகவினரால் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா இன்று காலை 7 மணிக்கு கோலாகலமாக தொடங்குகிறது. சித்திரை தேரோட்டம். கேரளா உள்ளிட்ட 13 மாநிலங்களில் அடுத்த கட்டமாக வரும் 26ஆம் தேதி நடைபெறுகிறது 89 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு. நாடாளுமன்ற தேர்தல் எதிரொலியால் தமிழ்நாடு கேரள மாநில எல்லைகளில் பறக்கும் படையினர் சோதனை. தூர்தர்ஷன் லோகோவிற்கு வண்ணத்தை மாற்றி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என பாஜகவினர் நினைக்கிறார்கள். தேர்தல் முடிந்த பிறகு 100,000 பாஜக ஆதரவு வாக்காளர்கள் பெயர் பட்டியலில் இல்லை என்பதும்
பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தோல்வி காரணத்தால் சப்பை கட்டு கட்டுகிறார் என்று கே பாலகிருஷ்ணன் விமர்சனம். வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் நீக்கப்பட்ட விவகாரத்தில் தேர்தல் கமிஷன் அஜாக்கிரதை. வாக்காளர் பட்டியலை தேர்தல் கமிஷன் சரிபார்த்திருக்க வேண்டும் என்று திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பேட்டி. வாக்குப்பதிவு சதவீதம் குறைவு விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவில்லை. மாநகரங்களில் வசிக்கும் வசதியானவர்கள் படித்தவர்கள் வாக்களிப்பதை பெருமளவில் விரும்புவதில்லை என்பது வேதனை அளிப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிக்கை. ஏற்கனவே வெற்றி பெற்றவர்கள் வாக்களித்த மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்ற பாடத்தை இந்த தேர்தல் மூலம் கற்றுள்ளதாகவும் அறிக்கை. வாக்குப்பதிவுக்கு பிந்தைய மாதிரி நடத்தை கொள்கையை தேர்தல் ஆணையம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். June 4 வரை தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அமல்படுத்துவது வணிகர்களின் வாழ்வாதாரத்திற்கு சிரமங்களை ஏற்படுத்துகிறது. காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் கடிதம். பிரச்சார் பாரத் தொலைக்காட்சி செய்தி அலைவரிசை லட்சணையை காவி நேரத்தில் மாற்றுவதா? மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேள்வி. மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்கு அரசு துறைகளின் மூலம் பிரச்சாரம் செய்வதற்கும் பாஜக அரசு துணிந்து விட்டதாக வைகோ கண்டனம். விழுப்புரம் மாவட்டத்தில் வரும் May 2 முதல் 4 வரை பாமக இளைஞரணி மற்றும் மாணவர் அணி உள்ளிட்ட அமைப்புகளுடன் ஆலோசனை நடத்துகிறார் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ். மாநில மாவட்ட தொகுதி அளவிலான நிர்வாகிகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டுகோள். மதுரை மேலூர் அருகே நவீன்குமார் என்பவர் மீது வீசப்பட்ட டிபன் பாக்ஸ் குண்டுவீச்சில் படுகாயம். நவீன் அருகே இருந்த ஆட்டோ ஓட்டுநர் கண்ணன் என்பவருக்கும் லேசான காயம். முன்விரோதம் காரணமாக நவீன்குமார் மீது டிபன் பாக்ஸ் குண்டு வீசப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். விசாரணையின் போது கைதி சாந்தகுமார் உயிரிழக்கவில்லை. சாந்தகுமார் நெஞ்சுவலி என்று கூறியதால் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக போலீஸ் தரப்பில் விளக்கம். கடந்த 15 முதல் அமலுக்கு வந்தது இந்த ஆண்டுக்கான மீன்பிடி தடை காலம். 100 ஃபைபர் படகுகளில் மட்டுமே மீனவர்கள் மீன்பிடிக்க சென்று கரை திரும்பியதால் காசிமேட்டுக்கு மீன்கள் வரத்து மிகவும் குறைந்தது. சென்னை மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் விருப்பம் போல் பயணம் செய்யும் 1000 ரூபாய் மாதாந்திர சலுகை பயண அட்டை. பயண அட்டை விற்பனை வரும் 23 வரை நீட்டிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படும் என்று சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. தொடர் விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல். சுற்றுலா பயணிகள் எளிதில் செல்லும் வகையில் சரியான வழிகாட்டுதல் பலகைகள் வைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை. பழவேற்காடு ஏரியில் வைக்கப்பட்டிருந்த மீன்பிடி வலைகள் திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம். தீயில் 15 லட்சம் ரூபாய்க்கு மேல் மீன்பிடி வலைகள் எரிந்து நாசமாகி உள்ளதாக திருப்பாலைவனம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார். மயிலாடுதுறை செம்மங்கலம் பகுதியில் கடந்த 2 நள்ளிரவு கண்டறியப்பட்ட சிறுத்தை நடமாட்டம். அரியலூர், செந்துறை, மஞ்சநாதபுரம் என 11 இடங்களில் கூண்டுகள் வைக்கப்பட்டு காவல்துறை மற்றும் வனத்துறையைச் சேர்ந்த 45 பேர் சிறுத்தையை தேடும் பணியில் தீவிரம்.
வார விடுமுறையை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள் கடலில் புனித நீராடி 5 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். கர்நாடக மாநிலம் உத்தரகன்னட காளி ஆற்றில் குடும்பத்துடன் குளிக்க சென்ற போது ஆற்றில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் பலி. ஒரு குழந்தை ஆற்றில் மூழ்கி நிலையில் காப்பாற்ற முயன்ற போது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் பலி. அதிக வெப்பத்தால் கொல்கத்தாவில் நேரலையில் செய்தி வாசித்துக் கொண்டிருந்த செய்தி வாசிப்பாளருக்கு திடீரென மயக்கம். வெப்ப பாதிப்புகளை தடுக்க போதிய அளவு திரவங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று பெண் செய்தி வாசிப்பாளர் லோபமுத்ரா சின்ஹா அறிவுரை. இலங்கை கார் பந்தயத்தின் போது ஒரு கார் தலைகீழாக கவிழ்ந்த நிலையில் காரில் சிக்கிய வீரரை வெளியே மீட்க முயற்சி கொண்டிருந்த போது பொதுமக்கள் பகுதியில் வேகமாக மோதியது மற்ற கார்கள். கோர விபத்தில் 6 பேர் பலி. மாலத்தீவில் புதிய அதிபருக்கான நாடாளுமன்ற தேர்தல் 93 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நேற்று முடிந்தது வாக்குப்பதிவு. தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மே மாதம் பதவியேற்பு. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1999 ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் ஒப்புதல் இன்றி செர்பியா நாட்டின் மீது நேட்டோ படைகள் குண்டுவீச்சு. செர்பியா நாட்டில் 25 ஆண்டுகளுக்கு முன் வீசிய நேட்டோ வெடிகுண்டு தற்போது நீக்கம். அமெரிக்காவின் டென்னசி மாகாணத்தில் 300 பேர் பங்கேற்ற விருந்து நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு. துப்பாக்கிச்சூட்டில் 2 பேர் பலி. துப்பாக்கிச்சூடு தொடர்பாக போலீஸ் விசாரணை. ரஷ்ய மின் நிலையங்கள் மீதான உக்ரைனின் தாக்குதல், 50 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியது ரஷ்யா. IPL கிரிக்கெட் தொடர் நேற்று நடைபெற்ற 2வது ஆட்டத்தில் பஞ்சாப் அணியை 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி குஜராத் அணி வெற்றி. IPL கிரிக்கெட் தொடர் 1 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வீழ்த்தி கொல்கத்தா அணி வெற்றி. மூன்றாவது T20 கிரிக்கெட் போட்டி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி நியூசிலாந்து வெற்றி. நியூசிலாந்து அணிக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தான் அணியிலிருந்து விலகினார் முன்னணி வீரர் அசாம் கான். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் நடிகர் ரஜினி நடிக்கும் திரைப்படம் தலைவர் 171. இப்படத்தின் புதிய போஸ்டரை வெளியிட்டது படக்குழு. இயக்குனர் பாரதிராஜா நடிக்கும் திரைப்படம் நிறம் மாறும் உலகில் இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டது படக்குழு. சினிமா என்றும் அழியாது என்பதற்கு கில்லி படத்தின் ரீரிலீஸை மக்கள் கொண்டாடுவதே சாட்சி. நடிகர் விஜய் மற்றும் விசால் அரசியலுக்கு உதவியை வரவேற்கிறேன் என்று இயக்குனர் ஹரி பேட்டி.
கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடிக்கும் 44வது திரைப்படம். இத்திரைப்படத்தின் படப்பிடிப்பு June 17 துவங்க உள்ளதாகவும் சந்தோஷ் நாராயணன் இப்படத்திற்கு இசையமைக்க உள்ளதாக தகவல் வெளியீடு. மலையாள முன்னணி நடிகர் பிருத்விராஜ் கதாநாயகனாக நடித்து வெளியாகியுள்ள புதிய திரைப்படம் தி கோட் லைஃப். இத்திரைப்படம் வெளியாகி 25 நாட்களில் 150 கோடி ரூபாய் சாதனை வசூல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.